சாமுவேல் 20:16. தாவீது ராஜாவா இருக்கிற காலத்துல தாவீதுக்கு விரோதமாக பிக்ரியின் குமாரனாகிய சேபான்னு ஒருத்தன் எழும்புறான். அப்படிதானே? நான் ஒரு இதை படித்தேன், ஒரு கோட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தை சில சொல்லுவாங்க, கூட்டத்தில் ஒருத்தன் உனக்கு எதிராக எழும்புனா நீ வளர்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. கூட்டத்தில் ஒருத்தன் உனக்கு விரோதமாக எழும்பினா நீ வளர்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒரு கூட்டமே உனக்கு விரோதமாக எழும்பினா நீ வளர்ந்துட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமே. உண்மைதானே? தாவீதை சுத்தி சுத்தி எழும்பிட்டே இருக்காங்க தாவீதுக்கு. இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அபிஷேகம் ஆசீர்வாதத்தை மட்டும் அட்ராக்ட் பண்ணாது, சில அசுத்த கிரியைகளையும் அட்ராக்ட் பண்ணும். ஆமே. ஆமா, கர்த்தர் கொண்டு வந்து நம்மை கொண்டு அதை முடிப்பார். அதுக்காக தான் வர வைக்கிறார். கோலியாத்த கர்த்தர் தான் அனுமதிச்சார், ஏன்னா கதையை முடிக்கணும்னு கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எப்பவுமே நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் ஒரு சிலருக்கு எரிச்சலா இருக்கும், ஒரு சிலருக்கு கோபமா இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சிங்கள் அண்ணன் தம்பியா இருப்பீங்க, ஆனா என்னமோ தெரியாது உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உங்களை பார்த்தா மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். இருக்கு, அப்படி இருக்கா? இருக்கு. ஏன்? சில பேர் வந்து அவங்க பண்ற சேஷ்டம் அந்த மாதிரி, அதனால அப்படி இருக்கும். ஆனா ஒரு சில பேருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஒரு சில பேருக்குள்ள இருக்கிற ஆவியை இரிட்டேட் பண்ணும். பாத்திருக்கீங்களா? ஆமாம், தாவீது எதுவுமே செய்யலை. சவுளுக்குள் இருக்கிற ஆவியை விரட்டுவதற்கு, சவுளுக்கு நன்மை செய்வதற்கு தான் அரண்மனைக்கு வந்தார். ஆமாவா இல்லையா? ஆனால் இந்த சவுள் நன்மைகளை பெற்றுக்கொண்டு திருப்பி அவருக்கு எதை செஞ்சார்? எத்தனை முறை அவரை கொலை செய்வதற்கு பிரயாசப்பட்டார். உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை சிலருக்கு நீங்கள் நன்மை செய்து அவங்க உங்களுக்கு திருப்பி நன்மை செய்யலனா கூட பரவாயில்ல, அதற்கு பதிலாக துரோகத்தையோ தீமையோ செய்திருந்தால் நீங்கள் தேவனையும் தாவீதையும் நோக்கி பார்க்கலாம். ஆமாம் தானே? ஆமா, இயேசு நன்மை செய்த அநேகர் தான் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னவங்க. இயேசுவோடவே இருந்த மனுஷன்தான் இயேசுவை காட்டி கொடுத்தவங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம கேட்போம், உங்களுக்கு புரியுதா ஆண்டவரே, என் கஷ்டம் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் ஏதோ மேலேயே இருந்து உங்கள் பிரச்சனையை பார்த்து அதை சால்வ் பண்ணுற ஒரு தெய்வம் இல்லை, உங்களையும் என்னையும் போல மாம்சத்தில் வந்தார். அல்லேலூயா. ஒருத்தர் துரோகம் பண்ணால் எப்படி வலிக்கும்ன்றது அவருக்கு தெரியும். ஒருத்தர் நம்மளை பார்த்து தவறான வார்த்தைகளை பொய்யாய் சொன்னா எப்படி வேதனையா இருக்கும்னு அவருக்கு தெரியும். ஆமே. நன்மையை செய்து தீமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது இருக்கிற வேதனை என்னன்னு இயேசுப்பாவுக்கு புரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ ஒரு ஆசாரியர் நமக்கு தூரத்தில் இருந்து, அப்படி அல்ல, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. நம்ம எதெல்லாம் கடந்து போறோமோ அதை இயேசு கடந்து போயிருக்கிறார். அதனால நீங்க சொன்னா அப்பாவுக்கு புரியும். சில விஷயங்களை போய் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிக்காத கசப்பான சில அனுபவங்கள் நடக்கும்பொழுது ஏதோ ஒரு அக்கா கிட்ட ஏதோ ஒரு அம்மா கிட்ட போய் நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக முதலாவது ஆண்டவர் கிட்ட போய் பேசு. அல்லேலூயா. ஜெபிக்கிறது ஒரு அனுபவம், விசாரிக்கிறது ரெண்டாவது அனுபவம். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுன்றது என்ன? நீங்கள் போய் ஆண்டவர் கிட்ட இன்னெல்லாம் வேணும், இன்னெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்கிறது. இந்த விசாரிக்கிறது நிறைய பெண்கள் பண்ணுறதே இல்லை. கேள்வி கேட்கறது விசாரிக்கிறது வித்தியாசம் இருக்கு. விசாரிக்கிறது யார் பண்ணா? ரெபேக்கா. ரெபேக்காலுக்கு வயிற்றுக்குள்ள பிரச்சனை. என்ன? முட்டு முட்டுன்னு ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க. கர்ப்பத்தில் சுமந்தவர்களுக்கு தெரியும், பிள்ளை உதைக்கும் போது அது எப்படி எந்த அளவுக்கு இந்த முட்டல் இருந்திருக்குமோ தெரியல. அந்த அம்மாவுக்கு பயமே வந்துருச்சு. இப்போ இந்த அம்மா போய் என்ன பண்ணுது அப்படின்னா, ஈசாக்கு ஜெபிச்சு தான் ரெபேக்கால் கருவுற்றாள். அப்படி தானே வசனம் சொல்லுது? ஆமாம். ஆனால் ரெபேக்கால் ஈசாக்கு கிட்ட போய் விசாரிக்கல, நேராக ஆண்டவர் கிட்ட போகிறான். அல்லேலூயா. என் கற்பத்தில் ஒன்று ஒன்று மோதுதே, காரணம் என்னப்பா? இதுதான் விசாரித்து ஜெபிக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் கேட்டால் அப்பா உங்களுக்கு சொல்லித்தருவார், நீங்கள் கேட்ட ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். சகலத்தையும் போதிக்கிற ஆவியானவரா? எப்படி? சகலத்தையும். நீங்க எந்த பிரச்சனை, வித்தியாசமான பிரச்சனை, எவ்வளவு வித்தியாசமான பிரச்சனையை கடந்து போனாலும் அதிலிருந்து தப்பி போகிற போக்கை உங்களுக்கு உண்டு பண்ண ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் உங்களுக்கு நிச்சயமா ஒரு வழியை திறந்து காண்பிக்க முடியும். காரணத்தை எப்பொழுதுமே என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு மரம் வளருதுன்னா வெட்டுவோம், மறுபடியும் துளிர்த்து வளரும், வெட்டுவோம் மறுபடியும் வளரும். எத்தனை வருஷத்துக்கு வெட்டி வெட்டி வளர்றது? என்ன பண்ணுவாங்க கடைசியா?
வேரோடு மரத்தை. ஆமாம் தானே, அப்படிதான் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை வருது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒன்றை முடித்து நான் கீழே உட்காடுறேன், அப்பான்னு மூச்சு விடுறதுக்குள்ளே இன்னொன்று வந்து நிற்கிது. பிள்ளை பிரச்சனையை முடித்து பிள்ளைய கொஞ்சம் செட்டில் பண்ண உடனே வேற ஒரு பிரச்சனை. சரி, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் சமாளித்து முடித்தா வெளியிலேருந்து பிரச்சனை. சரி, வீட்டில் தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, வேலைக்காவது போய் ஒரு 8 மணி நேரம் நிம்மதியாக இருக்கலாம்னா அங்கேயும் ஒரு அம்மா நமக்கு விரோதமாக, அங்கே ஒரு ஐயா நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார். காரணமே இல்லாமல் இப்படி பிரச்சனைகளை மாற்றி பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கணும். அப்பா, இதை நான் எப்படி ஏன் இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு? எங்கள் அம்மாவும் இதையே சந்தித்தாங்களே, என் பாட்டியும் இதையே சந்திச்சிட்டாங்களே, நானும் இதையே சந்திக்கிறேனே. ஏன் மோதும் பொழுது போய் தேவனிடத்துல விசாரிக்கணும். அல்லேலூயா. ஒன்றை ஒன்று மோதுகிறது என்று தெரிந்த உடனே விசாரிக்கிறா. அவ விசாரித்த உடனே கர்த்தர் அவளுக்கு விளக்கி சொல்லுகிறார். நீங்க வேத புத்தகத்துல வாசிச்சிருக்கீங்களா, சிம்சோனுடைய தாய் அமதனே இருக்காங்களா? அந்த ஸ்திரீனிடத்திலிருந்து வந்து கர்த்தர் வெளிப்படுத்துறார், உனக்கு இப்படி ஒரு பிள்ளைய நான் கொடுப்பேன், அந்த பிள்ளையின் தலையின் மேலே என்ன பண்ணக்கூடாது, கத்தி படவே கூடாது, அந்த பிள்ளை திராட்சை பழத்தினுடைய எந்த இதையும் சாப்பிடவே கூடாது, இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த அம்மாவும் போய் தன்னுடைய கணவரிடத்தில் காரியங்களை சொல்லிட்டார். ஆனால் அவங்க கணவர்கிட்ட இன்னொரு ஆசை, அவர் என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார் ஆண்டவரே இன்னொரு ஒரு முறை. ஆனால் நீங்கள் அந்த பியூட்டி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கர்த்தர் அந்த தாயின் இடத்துலே போகிறார், அந்த தாய்க்கே காரியத்தை விளக்க சொல்கிறார். நான் அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா, உங்கள் குடும்பத்தில் தேவனிடத்திலிருந்து ரகசியங்களை பெற்றுக்கொள்ளுகிற பெரிய உரிமையும் பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்குது. அல்லேலூயா. அங்கே போய் ஈசாக்கு கிட்ட கர்த்தர் தங்கள் பிள்ளையை குறித்து சொல்லலை, அங்கே போய் சிம்சோனுடைய தகப்பனிடத்தில் சொல்லலை, தாயினிடத்தில் சொல்கிறாங்க. மோசையை பற்றின ரகசியங்கள் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் அந்த அம்மா நானர் பெட்டிக்குள்ளே வச்சு உள்ளே அழுப்புறாங்க. அல்லேலூயா. பெண்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பெரிய கிருபை என்ன தெரியுமா, ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற கிருபை, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகிற கிருபை, எதிர்காலத்தை அறிந்து கொள்ளுகிற கிருபை. உங்கள் பிள்ளைகளை குறித்து எப்போவுமே ஒரு பிள்ளைய என்ன எதிர்காலத்துக்கு அந்த பிள்ளைக்கு கர்த்தர் திட்டம் வச்சுருக்கிறான்னு தெரியாததுனால தான் தவறான காலேஜில் போய் சேர்த்து மறுபடியும் அது காசு செலவாகி வருஷங்க வேஸ்ட் ஆகி வந்து மறுபடியும் ஒரு காலேஜில் போய் சேர்த்துறோம். அப்படி தானே, பிள்ளையை குறித்த ரகசியம், கர்த்தருக்கு பிள்ளையின் மேலே இருக்கிற திட்டம் தெரியாததுனால தான் தவறான நபர்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறோம். இன்றைக்கி லவ் பண்ணுற பிள்ளைங்க தான் கஷ்டப்படுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒரு பக்கம், அது ஒரு பெரிய டாபிக் பேசுறதுக்கு. ஆனா தேவ சித்தத்தை விசாரிக்காமல் திருமணம் செய்து கொடுக்கிற தாய் தகப்பனுடைய அப்படி செஞ்சு கொடுத்த அரேஞ்ச் மேரேஜ்ல கூட நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு. என்ன பிரச்சனை இங்க, இங்க என்ன பிரச்சனைனா, தேவ சித்தத்தை விசாரிக்காமல் வெறும் பேக்ரவுண்டையும் வெறும் எத்தனை படிப்பு இருக்கணும் வீடு வாசி இதை மட்டுமே மையப்படுத்தி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க திருமணம் செய்கிறது தான் காரணம். ஆமாவா இல்லையா, உண்மையா இல்லையா சொல்லுங்க. தேவ சித்தத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தாமதமானாலும் நேர்த்தியான நன்மைகள் காத்திருக்கிற. அல்லேலூயா, ஆமென். தேவ சித்தம்ன்ற வார்த்தை என் வாலிப நாட்களில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சின்ன வயசுலேருந்து கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் நான் பிறந்திருக்கிறேன். ஆனால் தேவ சித்தம்ன்ற வார்த்தையினுடைய வெளிச்சம் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. அது வரைக்கும் நான் கேட்குறத கொடுக்குறவர் தான் கர்த்தர் தெய்வம்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அவருக்கு என் மேலே ஒரு திட்டம் இருக்குது, அதை செஞ்சு முடிக்க தான் இந்த பூமியில் கர்த்தர் என்னை வச்சுருக்கிறார். அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தான் கர்த்தர் இந்த பூமியில் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன்னா அவர் என்னை நான் நினைக்கிறதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமாக இருக்கோ அவ்வளவு மேலான எண்ணங்களை கர்த்தர் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு உயரிய திட்டங்கள் கர்த்தர் உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்புறீங்களா? ஒன்றே ஒன்று தான், என் வாழ்க்கையில் எந்த முடிவும் தேவ சித்தத்தின்படி. அல்லேலூயா. இந்த ஸ்திரீயை பாருங்கள், இந்த ஸ்திரீ என்ன, அந்த அம்மாவுக்கு என்ன பொசிஷன்லாம் தெரியல. இப்படி தாவீதுக்கு விரோதமாக எழும்பின இந்த சேபா, சேபாவை துரத்தி வராரு யோவாப். ஓகேங்களா, சும்மா ஒரு கதை போல, ஒருவேளை இந்த பகுதியை படிக்காதவர்களுக்கு நான் சொல்கிறேன். சேபான்னு ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாக எழும்புறான். ராஜாவுக்கு அதிபதியாக இருக்கிற யோவாப் என்ன பண்ணுறாரு, இவன் கதையை அப்படி தானே பண்ணுவாங்க, ராஜாவுக்கு விரோதமாக எழும்புனா. அதுக்காக இவரை ஃபாலோ பண்ணியே வராங்க.
இப்படி சேசிங் நடக்குது, அவர் ஓட இவர் ஓட, இவர் ஓட அவர் ஓட, இப்படி ஓடி போன இந்த சேபா போய் இந்த புத்தியுள்ள ஸ்திரீ தங்கி இருக்கிற அந்த பட்டணத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறார். இந்த அம்மாவுடைய பெயர் பைபிளில் கொடுக்கல, ஆனால் அந்த அம்மாவுக்கு சில டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. ஒரு சில அம்மாவுக்கு பெயர் தெரியாது, நம்ம என்ன சொல்லுவோம், அந்த முடி நீளமாக இருக்குமே அந்த அக்கா அப்படி சொல்லுவோம் இல்லை, அந்த அக்கா உயரமாக இருக்குமே ஒரு அக்கா அந்த அக்கா அப்படி சொல்லுவோமா இல்லையா, ஆ குட்டையாக இருக்குமே அந்த அக்கா, செவப்பாக இருக்குமே அந்த அக்கா அப்படி சொல்லுவோம். பைபிளில் பெண்களுடைய வெளிப்புறமான தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட உள்ளான மனுஷிக்கும் குணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. அழகு சௌந்தரியம் வீணு வஞ்சனை உள்ளதான். ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே என்ன பண்ணப்படுவாளாம், புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுற ஒரு ஸ்திரீயா, இந்த புத்தி உள்ள ஸ்திரீக்கு பெயர் சொல்லலை, ஆனால் இந்த புத்தி இந்த ஸ்திரீ வந்து நல்ல ஒரு ஞானம் உள்ள ஸ்திரீ. இப்போ இவர் என்ன நினைச்சிட்டார் தெரியுமா, நம்முடைய யோவாப் இந்த பட்டணத்தையே என்ன பண்ணலாம், சண்டை போடலாம். எடுத்து அடுத்த வசனத்தை தெரியாத ஒருத்தர் வாசிக்க முடியுமா, அதே பகுதியினுடைய அடுத்த வசனம். அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீர்தானா யோவாப் வாசிங்க சிஸ்டர், அடுத்து அடுத்து வாசிங்க. அப்பொழுது அவள், பூர்வ காலத்து ஜனங்கள் ஆவிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள், இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மை உள்ளவளுமாய் இருக்கையில் நீர் இஸ்ரவேலிலே தாயாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மலமாக்க பார்க்கிறீரோ. போதும் சிஸ்டர், அவங்க சொல்ற ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா, இஸ்ரவேலில் நான் தாயாகவும் வாசிங்க சிஸ்டர், தாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மலமாக்க பார்க்கிறீரோ, நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்றால், இஸ்ரவேலில் நான் சமாதானமும் சமாதானமும் உண்மையுள்ளவளா நான் இங்க இருக்கும்போது என்னை தாண்டி போய் இந்த பட்டணத்தை அழிச்சிருவீரா, என்ன ஒரு கெத்து பாத்தீங்களா அந்த அம்மாக்கு. அதனாலதான் தூசியில உட்கார்றவங்களால இப்படி பேச முடியாது. அந்த அம்மா எங்க உட்காந்துருக்கு தெரியுமா, ஆசனத்துல உட்காந்துருக்கு. என்ன ஒரு கெத்து, ஒரு யோவாபுன்றவன் ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி, ஒரே போட்டில் இந்த அம்மாவை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். இந்த பட்டணத்துக்குள்ள ஆண்களே இல்லையா, இந்த பட்டணத்துக்குள்ள பராக்கிரமசாலிகளே இல்லையா, ஒருவரும் யோவாபிடத்தில் பேசுவதற்கு தைரியம் இல்லை. ஆனால் இந்த ஸ்திரீ வந்து சொல்கிறா, நான் இங்கே சமாதானமும் உண்மை உள்ளவளாக நான் இருக்கும்போது என்னை தாண்டி தான் தம்பி நீ உள்ளவே போகணும், நீ எவ்வளோ பெரிய யோவாபனாயிரு, எவ்வளோ பெரிய பலசாலினாயிரு, எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலினாயிரு, நான் இருக்கிற வரையிலும் என்னை தாண்டாமல் உன்னால் போய் தொடவே முடியாது. இவள் எப்படிப்பட்ட ஸ்திரீ தெரியுமா, தன் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறவள். தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்த ஸ்திரீ சத்ருவுக்கு பயப்பட மாட்டா, சத்ருவோடு சம்பாஷிப்பா. அல்லேலூயா. ஆமென். தன் ஸ்தானத்தை அறிந்த தாவீது, சவுல் போய் கோலியாத்துக்கிட்ட பேச்சுவார்த்தையே நடத்தலை, ஆனால் தாவீது போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. பார்த்தீங்களா என்ன சொல்கிறாரு, அந்த கரடிக்கு செஞ்ச மாதிரி தான் உனக்கு செய்ய போகிறேன், அந்த சிங்கத்துக்கு செஞ்ச மாதிரி தான். சவால் பாட்டு அப்படி தானே இருக்கு, சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள் சேனைகளின், எனக்கு அந்த பாட்டு அடுத்த வரை தெரியல, சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள் சேனைகளின் சவால சமாளி சாத்தானே நீ ஏமாளி, சொல்லுங்க தைரியமா, சாத்தானே நீ ஏமாளி, சவால் 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 சவாலே சாத்தானுக்கு சவால் விடுவோ சவாலே. ஹல்லேலூயா. யார் இந்த ஸ்திரீ, இவள் ஏன் தெரியுமா புத்தி உள்ளவள், யார் புத்தி உள்ளவள் தெரியுமா, தன் ஸ்தானத்தை அறிந்தவளே புத்தி உள்ளவள். தான் எங்கே உட்கார வச்சிருக்கார் கர்த்தர் என்று அறிந்தவளே. இவ வந்து தூசியில் உட்கார்ற பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பா, ஓடி போயிருப்பா, யார் வந்தான்னா யார் அழிச்சான்னு நம்ம உயிரை காப்பாற்றி போன்னு ஓடியிருப்பா. ஆனால் இங்கே அவள் ஸ்தானத்தில் அவள் கூப்பிட்டு, ஓ நீர்தான் யோவாபோ, நீ என்ன பெரிய ஆள் நினச்சிட்டியோ, நான் இங்கே இருக்கிறேன்ப்பா தம்பி அப்படின்னு சொன்ன ஆமேன்.
பிசாசு உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி வந்து அதை அழிக்க எத்தனைக்கும் போது, நான் இருக்கிறவரே அது நடக்காது. என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர், அல்லேலூயா அப்படின்னு தைரியமா சாத்தானுக்கு சவால் விடுற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல ஊற்றுகிறார். இதுவரைக்கும் நீங்க அதை பார்த்து பயந்து 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 வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் இன்னைக்கு அந்த பயத்து நாவி எடுத்து போடுறார். பயத்து நாவிக்கு எதிர்மறையானது பலத்து நாவி. ஆமென். ஏதாவது ஒரு ஆவிதான் உள்ள இருக்க முடியும், ரெண்டு ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று இடத்த காலி பண்ணாதான் அடுத்து நிரப்ப முடியும். ஒரு அம்மா பயந்தும் பலமாகவும் இருக்க முடியாது. ஒன்று பலமுள்ள அம்மாவாக இருக்கணும், இல்லை பயந்த அம்மாவாக இருக்கணும். இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. பயந்து பயந்து வாழ்க்கையில் ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு தூசியிலே உட்கார போறீங்களா, இல்லை எழும்பி உங்கள் ஸ்தானத்தில் உட்காந்து சாத்தானுக்கு சவால் விட போறீங்களா? அல்லேலூயா ஆமென். ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ தன் ஸ்தானத்தை அறிந்தவளாய் யோவாபோடைய தைரியமா பேசுகிறா, நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது. உனக்கு யார் வேணும்? அவன் தலை தானே வேணும். வெட்டி கொடுக்குற எடுத்துட்டு போ. அல்லேலூயா. என்ன ஒரு கெத்து! அந்த சேபாவின் தலையை வெட்டி அனுப்புறா, அவன் பாட்டுக்கு போயிட்டான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் சமாளிக்க உங்களால முடியும். அல்லேலூயா. உங்க வீடுகளுக்குள்ள கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எது இருக்கோ அதை வெட்டி வெளியே தள்ளுங்க. ஆமென். திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ரெண்டு இருக்கா? ஆண்டவர் ரெண்டு விஷயத்தை செய்யறதுக்காக தேடுறார். திறப்புல நிக்கிறது ஒண்ணு. திறப்புல நிக்கிறதுனா அந்த வார்த்தை, அந்த வசனம் எப்படி தொடங்குது? நான் தேசத்தை அழிக்காதபடி, அப்படிதானே? இது யார் சொல்றது? பிசா சொல்ற, ஆண்டவர் சொல்ற. அப்ப திறப்புல நிக்கிறதுனா, கேப்ல நிக்கிறதுனா என்னன்னா, கர்த்தருடைய கோபம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப கர்த்தர் இந்த தேசத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. கர்த்தர் கோபப்படுற மாதிரி இந்த தேசம் நடந்துருச்சு. இப்ப போய் குறுக்கில் நிக்கிறதாம். எப்படி ஆபிரஹாம் நின்னார், ஆண்டவரை அழிக்காதீங்கப்பா. ஆமாதானே? மோசே நின்னார், அப்பா என் பேரை வேணா கிறுக்கி போட்டுருங்கப்பா நின்னாரா? ஆரோனும் மோசேயும் ஆண்டர் சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் தள்ளி போங்க. இப்ப இங்க ஆண்டருக்கு கோபம் அந்த நாட்கள் எப்படி வந்துச்சுன்னா, ஆரோனையும் மோசையும் பார்த்து கேட்டாங்க, நீங்க என்ன பெரிய ஆளா, நீர் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறீரோ, அப்படிதானே சொல்லுவாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் கெத்தா பேசிட்டோம்னா, ஓ நீர் பெரிய ஆளோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப மோசைக்கும் ஆரோனுக்கும் அப்படி ஒரு கேள்வி, நீர் தான் பெரிய ஆளோ அப்படின்னு உடனே கர்த்தருக்கோ வந்துருச்சு. ஆண்டு சொல்றாரு, மோசே ஆரோன் நீங்க தள்ளி போங்க, இவங்களை நான் என்ன பண்றேன், அழிக்க போறேன். உடனே வசனம் சொல்லுது, மோசே ஆரோன் முகம் குப்புற விழுந்து, அழிக்காதீங்கப்பா. எவ்வளோ ஒரு நல்ல இருதயம் பார்த்தீங்களா? நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், முதல்ல இவனுங்க அழிங்க ஆண்டவர், ஓவரா பேசுறானு சொல்லியிருப்போமா சொல்லியிருக்க மாட்டோமா? நம்ம ஜபமே அப்படிதானே. இன்னைக்கு பல பேர் ஜபிக்கிறதே எப்படி ஆகலோ, இந்த அம்மா ரொம்ப பேசுது, சீக்கிரம் இந்த அம்மாவை தூக்குங்க, இந்த ஐயா ரொம்ப பேசுறாரு, இந்த ஐயாவை தூக்குங்க. ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்ல, அது எப்படி அந்த அம்மாக்கு என் நம்பர் கிடைச்சிச்சுன்னு எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மாவுக்கு என் நம்பரும் கிடைச்சிச்சு, என் ஹஸ்பண்ட் நம்பரும் கிடைச்சிச்சு. தினமும் குறைந்தபட்சம் 5 மெசேஜாவது வரும், குறைந்தபட்சம் மேக்ஸிமம் 25 மெசேஜ் வரும் தினமும். ஆடியோவும் வரும், டெக்ஸ்டாகவும் வரும். ஆடியோனா இப்படி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க, அந்த ரெக்கார்டில் அப்படியே படபடப்பாக அந்த அம்மா பேசுவாங்க. என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஜென்சி, அன்சி, இன்சி, புன்சி என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க. இவெல்லாம் சீக்கிரம் சாகணும்னு ஜெபம் பண்ணுங்க. இப்படியே அந்த அம்மா ஜபமே என்னது இதுதான். ஆனால் இந்த மோசே ஆரோன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இவனுங்க ரொம்ப பேசுகிறானுங்க, இவனுங்களை முதல்ல அழிங்க ஆண்டவரேன்னு சொல்லாமப்பா, அழிக்காதீங்கப்பா, ஃபஸ்ட்டு திறப்பில் நிற்கணும். சில விஷயங்கள் கர்த்தருடைய கோபத்தை நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக திருப்புகிறதா இருக்கும். சிலர் செய்த தவறுகள், சிலர் செய்த காரியங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆண்டு கோபம் அங்கே போய் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் என்ன நிற்கணும், திறப்பில் நிற்கணும். ரெண்டாவது சுவரை அடைக்கணும். ஃபஸ்ட்டு ஆண்டவர், ரெண்டாவது சுவரை அடைக்கலாம், பிசாஸ் உள்ளே வந்துடும். அல்லேலூயா ஆமென். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில் கிரியை செய்ய போகிறார்? வசனங்கள் மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர், நான் சொல்லுவேன்,
அப்பா பேசுற ஆண்டவர் மட்டும் இல்ல, கிரியை செய்யற ஆண்டவரும் கூட. ஆமென். அவர் சொன்னா அதை செய்து முடிப்பார். இன்னைக்கு கர்த்தர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசனமா, இதை ஒரு வாக்குதத்தமா நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தை எப்பெல்லாம் நீங்க திறக்கிறீங்களோ, மூன்று காரியங்களை இந்த வேதத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. மூன்று காரியங்கள். முதலாவது, வேத புத்தகத்துல வாக்கு தத்தங்கள், ப்ராமிஸ் இருக்கு. எத்தனை இருக்கு? ப்ராமிஸ் இருக்கா? நமக்கு திரளான வாக்கு தத்தங்கள் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. எப்பெல்லாம் இந்த வேதத்தை திறக்கிறீங்களோ, அப்பெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களின் வழியாக உங்களோட என்ன பண்ணுவாரு? இடைப்படுவார். இரண்டாவது, ப்ராஃபசி, தீர்க்க தரிசனங்கள் வழியாக. ஆமேன். அநேக தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்ட, ஆயிரத்துக்கு மேலாக தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டாலும் சில தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு, சிலது நிறைவேறி கொண்டிருக்கு. நம்ம வாழ்ற காலத்துல ஒரு சில தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது. அப்ப முதல்ல என்ன சொன்னேன்? வாக்குதத்தம். அல்லேலூயா. இரண்டாவது, தீர்க்க தரிசனம், ப்ராஃபசிஸ். மூன்றாவது, பிரின்சிபல்ஸ், நிபந்தனைகள், கட்டளைகள். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை செய்தா ஆசிர்வாதம், எதை செய்தா தேவனுடைய கோபம் வரும், எதற்கு கீழ்ப்படியணும், எதை கீழ்ப்படியக்கூடாது அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? எழுதியிருக்கு. மூன்று வார்த்தை கற்றுக்கொண்டீங்களா? வேத புத்தகம் முழுசும் நீங்கள் எந்த வசனத்தை திருப்பினாலும் இந்த மூன்று பட்டியலுக்கு கீழே தான் வரும். என்னது? முதலாவது வாக்கு தத்தங்கள், இரண்டாவது தீர்க்க தரிசனங்கள், மூன்றாவது கட்டளைகள், ப்ராஃபசிஸ், பிரின்சிபல்ஸ். அதே போல ஓகே, இந்த மூன்றையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த மூன்றின் வழியாகவும் கர்த்தர் உங்களோட என்ன பண்ணுவார்? பேசுவார். கர்த்தர் இடைப்பட இடைப்பட வேத புத்தகம் முழுவதுமே கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி ஆமேன். எப்பொழுது கேட்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாறுதோ, அப்போ ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தாராளமாய் நமக்கு பின்பாக என்ன பண்ணும்? கடந்து வரும். ஆமேன். அதற்காக நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவில் எழுந்த ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 62 அதிகாரத்துக்கு நேராக நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த 62 முன்னாடி நம்ம 52 வாசிச்சிடும். ஹல்லேலூயா. 52:2 வசனம், 52:2 வசனம். எழுந்திரு, வீற்றிரு, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மூன்று நிலையான வார்த்தைகளை, 3 steps of word இன்னைக்கு என்கிட்ட கொடுத்துருக்கிறார். ஆமென். இந்த மூன்றும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிற கிரியைகள். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சோர்ந்து போயிட்டீங்க? நீங்க இப்பதான் வந்தீங்க 11:30, நாங்க காலையிலே வந்துட்டோம் அப்படின்னு டயர்டா இருக்கீங்களா? இல்ல, உற்சாகமா இருக்கீங்களா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க? அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். வந்து என்ன செய்ய வந்திருக்கிறார் தெரியுமா? உங்களை கையை பிடிச்சி தூக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படியே இந்த தூசியிலே உட்கார்ந்து அழுது புலம்பி உங்கள் ஆயுட்காலத்தை நீங்கள் வீணாக்குகிறத கர்த்தர் விரும்பலை. உண்மையா? அல்லேலூயா. இந்த தூசியிலே கிடந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த அடுப்படியிலேயே கடந்து என் வாழ்க்கை போயிடும் போல இருக்கு. பெண்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே, வாழ்நாளெல்லாம் அடுப்படியிலே போயிருமோ அப்படின்ற ஒரு பயம்தான். ஆமாம். இன்னைக்கு நமக்கு நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தோடு சரீரப்பிரகாரமான ஆகாரமும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமேன். ஆமாம். இன்னைக்கு கிச்சனுக்கு லீவ் விட்டு சந்தோஷமா ஒரு பெண்கள் கூட்டம்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எத்தனை பேருக்கு பெண்கள் கூட்டம்னா சந்தோஷமா இருக்கும்? ஆமாம். நம்மளை விசேஷப்படுத்தி நமக்குன்னு எல்லாவற்றையும் அவங்க ஒருத்தர் செய்யும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வீட்டிலேயே ரொம்ப விசேஷப்படுத்தப்படாதவர்கள் பெண்கள் தான். ஆமாம். நம்ம தான் மற்றவங்களை என்ன பண்ணிகிட்டே இருப்போம், கேர் பண்ணிகிட்டே இருப்போம். யாராவது நம்மளை வந்து கேர் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இருக்க தான் செய்யுது. நமக்கு ஒரு அம்மா இருக்கும் பொழுது அம்மா வாழ்ந்த காலத்தில் நமக்கு கொஞ்சம் கேர் கிடச்சிருக்கும். ஒருவேளை நம்ம அம்மா இல்லாமல் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த கேரே என்ன பண்ணாது, திருப்பி கிடைக்காது. உண்மை தானே? அதுக்கப்புறம் அந்த ஒரு அக்கறையும் கரிசனையும் மற்றவர்களுக்கு நமக்கு என்ன பண்ணுறதில்ல, கிடைக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தர், அதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அல்லேலூயா. அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, ஃபார் ஹீ கேர்ஸ் ஃபார் யூ. உங்களுக்காக அக்கறை கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் தாய் தகப்பனோ உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் மேல் அக்கறை இல்லாதவர்களாக இருப்பது போல நீங்கள் ஒருவேளை உணர்ந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, அவர் உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சரீரத்தின் மேலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
உங்க ஆத்மாவின் மேல அவர் அக்கறை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். உங்க பலவீனத்தின் மேல அவர் அக்கறை உள்ளவரா இருக்கிறார். அவர் அவங்களை டேக் கேர் பண்ணிப்பார். ஆண்டவர் சொல்றார், நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கேர் பண்ணிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன, உன் கவலை எல்லாம் வைத்து விடு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நான் வந்த வண்ணமாக போக மாட்டேன், இன்னைக்கு கவலைன்ற ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இறக்கி வச்சுட்டு போயிருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் வைக்கிறத மறுபடியும் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து இயேசு சிலுவையில் சகலத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் முதலாவது நம்மளை எழும்ப சொல்கிறார். இன்னைக்கு பெண்களாகிய நம்ம பாஸ்டர்மா ஜெபிக்கும் போது அழகாக ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிச்சாங்க. என்ன என்ன சொன்னாங்க, தெபூரால் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் எழும்பும் அளவும், ஆமென், நான் எழும்பும் அளவும் பட்டணங்கள் பாலாய் கிடந்தன. அப்புறம் அந்த அம்மா அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க, நான் தாயா எழும்பும் அளவும். அல்லேலூயா. நான் ஒரு புருஷனாக எழும்பும் அளவும், நான் யுத்தம் செய்கிற யுத்த வீராங்கனையாக எழும்பும் அளவும் அப்படியெல்லாம் அந்த அம்மா சொல்லலை. அவங்களுக்கு தெரியும் அவங்க ஸ்தானம் என்ன. பெண்கள் எப்பொழுது தன்னுடைய ஸ்தானம் என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போவே பெண்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆமாம். ஆண்களோடு போட்டி போடுவதற்கு கர்த்தர் பெண்களை என்ன பண்ணலை. ஆமாம். நம்மளும் அவங்களும் காம்பீட் பண்ணுறதுக்கு, இன்றைக்கி இப்படி தான் உலகம் பெண்களையும் ஆண்களையும் என்ன பண்ணிகிட்ருக்கு, காம்பீட் பண்ணலை, காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் நம்மளை உருவாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. அவங்களோட போட்டி போட இல்லை, அவர்களோடு இருந்து காரியங்களை செய்கிறது. தெபோராளுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு, என்ன தெரியுமா, நான் எழும்புற வரைக்கும் பட்டணங்கள் பாழாக தான் கிடக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறேன், நீங்கள் எழும்புற வரைக்கும் உங்கள் குடும்பம் இப்படி தான் இருக்கும். என் புருஷன் வேலைக்கு போயிட்டால் பிரச்சனை மாறிடும்னு நினைக்கிறீங்கல்ல, என் பிள்ளை இந்த மாதிரி ஆயிட்டா ஒரு பிரச்சனை மாறிடும்னு நினைக்கிறீங்களா. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சுற்றி இருக்கிற யாரையும் நீ கை காண்பிக்க வேண்டாம், நீ எழும்பினால், நீங்கள் எழும்பினால், நீங்கள் ஒருத்தர் உங்கள் குடும்பத்துக்கு ஒருத்தர் எழும்பினா போதும். அல்லேலூயா. பாழாக்கப்பட்ட சகலவற்றையும் கர்த்தரால் மறுபடியும் என்ன பண்ண முடியும், பயிர் நிலமாய் மாற்ற முடியும். தெளிவு என்ன தெபோராளுக்குள்ள தெரியுமா, நான் வேற யாருடைய ஸ்தானத்தையும் திருடி எழல, நான் தாயா எழும்புறேன். தாய்னா என்ன, பொறுப்புள்ளவளாய். ஆமென். அல்லேலூயா. ஒரு தாய் தான் குடும்பத்தில் சின்ன குப்பையை எடுத்து அள்ளி போடுறதுலேருந்து சாப்பாடு போடுற வரையும் அந்த அம்மா தான் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஆமாம் தானே. ஒரு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை பார்க்குறதுலேருந்து பெரிய பெரிய காரியங்களை பார்க்குறவையும் பொறுப்பு யாருக்கு உண்டு, தாய்க்கு உண்டு. அப்படி தான் இந்த குடும்பத்தில் எப்படி இருக்கோ அதே போல் அவள் சொல்கிறா, தாயாக நான் எழும்பும் வரைக்கும் இந்த பட்டணங்கள் பாழாய் கடை. கர்த்தர் இன்றைக்கு உங்களை எழும்ப நினைக்கிறார். அநேக ஸ்திரீகள் தூசியில் அமர்ந்திருப்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டி காண்பித்தார். அல்லேலூயா. தூசினா என்ன அர்த்தம், நீங்கள் வேத புத்தகத்தில் தூசியிலும் சாம்பலிலும் உட்கார்ந்த ஒரு சில நபர்களை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன, துக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கிறது, கவலையிலேயே உட்கார்ந்துருக்கிறது, கடந்த காரியங்களை நினச்சி அதையே சொல்லி சொல்லி அதிலேயே உட்கார்ந்துருக்குது. இது பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். பழையதை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார். கைகளை இப்படி அசைச்சு சொல்லுங்களேன், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. கைகளை தட்டி பாடலாமா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். தேங்க்யூ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த பழையவைகளை நினைத்து
கவலைப்பட்டு வேதனைப்பட்டு அந்த துக்கத்திலேயே உங்களை அமிழ்த்து விட வேண்டும் என்பது பிசாசனுடைய நோக்கு. ஆமென். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், ஒரு விஷயத்தை விட்டுட்டு அடுத்த விஷயம், அடுத்த காரியம், அடுத்த காரியம். கவலைப்படுறதுக்கு பிசாசு நமக்கு முன்னாடி நிறைய காரியங்களை என்னென்ன பூட்டி காண்பிப்பான். ஆமா தானே? தேவனை ஆராதிக்கணும், நீங்க வந்து கர்த்தரை விடுதலையே ஆராதிச்சா கூட அவரை ஆராதிக்க விடாதபடி பிரச்சனைகள் நம்ம கண்களுக்கு முன்பாக வந்து நிற்குது. எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? அதிகாலை எழுந்து ஜெபிக்கலான்னு போய் உட்காருவீங்க, ஆனா முழங்கால் படிட்ட உடனே பிரச்சனை தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி வரும். ஆமா தானே? கொஞ்ச நேரம் விடுதலையா கர்த்தரை துதிக்கலாம் நினைச்சா துதி வராது. வாயிலிருந்து என்ன வரும்? ஏன் இயேசுப்பா எனக்கு நடக்குது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் கொடுத்தீங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, நான் இப்படியே தான் வாழ்வேனா? இப்படி தேவனை கேள்வி கேட்க பண்ணுகிற சில காரியங்கள் நம்ம இருதயங்கள்ல இருக்கு. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை தூசியை விட்டு கர்த்தர் எலும்ப பண்ண போகிறார். அல்லேலூயா! நீ தூசியை உதறி விட்டு எலும்பு. நீங்க எலும்புனா தான் உங்க வீட்டில் இருக்கிற பல பல பிரச்சனைகளுக்கான தீர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா! அன்றைக்கு ஒரு தேசத்துக்கே கர்த்தர் ஒரு பெண்ணை பயன்படுத்த முடியும்னா, அந்த தேசத்தினுடைய பிரச்சனை எத்தனை வருஷம் இருந்தது தெரியுமா? தெபோரால் வாழ்ந்த காலத்துல கிட்டத்தட்ட 20 வருஷம் அவர்கள் கஷ்டப்பட்டாங்க. எத்தனை வருஷம்? 20 வருஷம். 20 வருஷம் கஷ்டப்பட்ட அந்த ஜனங்களுக்கு நடுவுல கர்த்தர் இந்த தெபோராளை எழுப்பின உடனே என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தருடைய வேதம் அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துல சொல்லுது, 40 வருஷம் தேசம் அமைதலா இருந்தது. அல்லேலூயா! நீங்க எழும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குடும்பத்துக்கு ரெட்டிப்பான நன்மைகளை உங்களால கொண்டு வரணும். 20 வருஷம் தான் பிரச்சனை, ஆனா ஒரு ஸ்திரீ எழும்புனா 40 வருஷம் அமெரிக்கா. அல்லேலூயா! ஆமே. ரெட்டிப்பான நன்மை வேணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, ஆண்டவர் எனக்கு ரெட்டிப்பா கொடுங்க. யாக்கோப போல நான் வெறுங்கையா நிக்கிறேன், எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும். உங்களுக்கு ஆசை இருக்குல்ல? அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிற ஒரே விஷயம் தான், நீ எழும்பினா ரெட்டிப்பான நன்மை வரும். அல்லேலூயா! நீ எழும்பினா 2 மடங்கு பலனை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். எத்தனை வருஷம் இந்த வியாதியை உங்க சரீரத்துல சுமந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல, எத்தனை வருஷம் இந்த பிரச்சனைகள் வழியா கடந்து போய் கொண்டிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலான நன்மையான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா! நம்புறீங்களா? ஒரு தேபோரால் எழும்பினா 40 வருஷம் அமெரிக்கை வரும்னா, இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இத்தனை பெண்கள் எழும்பினா எத்தனை வருடத்து சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, சுகத்தை, விடுதலையை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா! ஆமென். இன்னைக்கு எழும்ப போகிற இந்த ஒரு சில பெண்கள், எனக்கு எப்பவுமே நல்லா தெரியும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது 100 பேர் கேட்டா 100 பேர்ல 80 பேர் தான் தெளிவா கேட்டுட்டு இருப்பாங்க, 80 பேர்ல 60 பேருக்கு தான் புரிஞ்சிருக்கும், 60 பேர்ல 40 பேர் தான் வீட்டுக்கு போய் யோசிப்பாங்க, 40 பேர்ல 20 பேர் தான் கீழ்படிவாங்க. அல்லேலூயா! அப்படியே போயிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனா இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்வாராம். ஆமென். தூசியை உதறி எழும்பு. அந்த துக்கத்தை சத்துரு உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து, கடந்த கால நினைவுகளை கொண்டு வந்து, பிரச்சனைகளையே உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து, உங்கள் வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களை உங்களை தூஷித்த அந்த நபரை கொண்டு வந்து நிறுத்தி, இதையே சொல்லி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெப நேரம் முழுவதும் இதற்கே எடுக்கப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், நீங்கள் எழும்பித்தான் ஆகணும். அல்லேலூயா! இந்த தூசியை நீங்கள் உதறலைனா, அது அடுத்த வார்த்தை என்ன இருக்குது பார்த்தீங்களா? அந்த வசனத்தில் அடுத்த வார்த்தை வாசிக்கலாமா இன்னொரு தடவை அந்த வசனத்தை? இல்ல, அதே வசனத்தோட வாசிப்போம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, எருசலேமே வீற்றிரு. அல்லேலூயா! இப்ப உங்களுக்கு என்ன நல்லா பாருங்க, இப்ப பைபிளை பார்க்க வேண்டாம், இப்ப நினைச்சுப்போம். இங்க ஒரு அம்மா தூசியில உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி நினைச்சுப்போமா, கற்பனை பண்ணிப்போமா? ஓகே. இப்ப இந்த அம்மா தூசியில உட்கார்ந்துருக்காங்க, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எழுந்திரு, எழுந்திருன்னு சொல்லிட்டாரு தூசியை உதறிட்டு. இப்ப அவங்க தூசியை உதறிட்டு எழும்பிட்டாங்க, எழும்பின உடனே ஆண்டவர் சொல்றது வீற்று. வீற்றுன்னா என்ன அர்த்தம்? நம்ம கூட பாடுவோம் இல்ல, பாட்டு பாடுவோம்ல, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை ஆராதிப்பே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்காசனத்தில் வீற்றுன்னா என்ன அர்த்தம்? வீற்றுன்னா உட்கார்ந்துருக்குற. அல்லேலூயா! ஆங்கிலத்துல நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதுல ஒரு டிரான்ஸ்லேஷன் நான் படிச்சேன், அங்க எப்படி சொல்லுதுன்னா, Sit on your honorable chair. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சேர் போட்டிருக்கிறார். அல்லேலூயா! இன்னைக்கு கர்த்தர் என்ன, நாங்கள் 4 மணி நேரம் பிரயாணப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம், வர 4 மணி நேரம், போக 4, 4.5 அப்படி வந்திருக்கிறோம். கர்த்தர் எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு?
இப்படி கர்ப்பத்தில் பிள்ளைய சுமது 8 மாதம் எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே, நீங்கள் நிறைய பேர் எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்க, அதுக்காக நன்றி. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பலவீனத்தோடு கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமே, ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்குமா? ஆமே, உங்களை எழுப்பிட்டு ஆண்டு அப்படியே விடுற தேவன் அல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். நீ வீற்று சொல்லுங்களேன், வீற்று. எனக்கு ஒரு ஸ்தானம், எனக்கு ஒரு சேர், எனக்கு ஒரு பொசிஷன், எனக்குன்னு ஒரு இடத்த கர்த்தர் வச்சிருக்கிறார். தூசி உங்க இடம் இல்லை, புலம்பல் உங்க இடம் இல்லை. ஆமே, அல்லேலூயா. சாம்பல் உங்க இடம் இல்லை. அங்க உட்காரத்துக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கல, அங்க உட்கார கர்த்தர் உங்களை அழைக்கல, அங்க உட்காருவதற்காக இயேசு உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கல. அல்லேலூயா. உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அந்த ஸ்தானத்துல அமரும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை எழுப்பி விடுகிறார். அல்லேலூயா. நீ வீற்று, நீ வீற்று. அந்த தூசி உன்னுடைய இடம் இல்லம்மா, அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவே இல்லை. ஆமென். ஆமா, இயேசுவை அறிவதற்கு முன்பாக, தேவனை, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு பிரச்சனை உங்களை என்ன பண்ணிடும், தூசியில உட்கார வைக்கும். ஆனா தேவனை அறிந்து அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் போய் தூசியில உட்கார மாட்டீங்க, உங்க ஸ்தானத்துல போய் உட்காருவீங்க. அல்லேலூயா. தெபோராளுடைய ஸ்தானம் என்ன? தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசின்ற ஸ்தானத்துல அந்த அம்மா எழும்புனாங்க பாருங்க, அப்பதான் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குது. எஸ்தருடைய ஸ்தானம் என்ன? எஸ்தர் ஒருவேளை அடிமை பெண்ணா வந்திருக்கலாம், ஆனா இப்ப எஸ்தர் அடிமை இல்லை, ராஜாத்தி. ஆமேன். உங்க வலது கையை வச்சு சொல்லுங்க, நான் ராஜாத்தி. ஆமே, ராஜா கிட்ட போய் பேசுற எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. நீங்க பேசுனா ராஜா உங்களுக்கு பாதி தருவாரு, 127 நாடுகள்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ராஜா கிட்ட பேசுறது இல்ல, பிரச்சனை கிட்டயே தான் பேசிட்டு இருக்கோம். ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எழுப்பி விட்டு உங்க ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை உட்கார சொல்றார். ஆமே. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நான் எதை விசுவாசிக்கிறேன் தெரியுமா? இங்கிருந்து புறப்படுவதற்குள்ளாக உங்கள் அநேகருக்குள்ள அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கும். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கன்னு பவுல் சொல்றார். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஒரு தீர்க்க தரிசிக்கு காது ஷார்ப்பா இருக்கும். ஆண்டவர் மனசுல நினைக்கிறதுக்கு இங்க கேட்டுரும். ஆமே. சவுளை ராஜாவாக்கினது தேவனுக்கு துக்கமா இருந்தது. அந்த துக்கம் ஆண்டவருடைய இருதயத்துல வந்த உடனே சாமுவேலை கேட்டுருச்சு. அதுதான் ஒரு தீர்க்க தரிசி. அல்லேலூயா. குடும்ப பெண்களா இருக்கிற நீங்க, உங்க வீட்டுல ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாதது நடக்குது, அது கர்த்தருடைய இருதயத்துக்கு வேதனையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு கேட்டுருணும். அல்லேலூயா. அது நடந்து முடிஞ்சு பிரச்சனை பெருசாகி நம்ம வாசலுக்கு வர வரை வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு வீட்டுல ஒரு தீர்க்க தரிசி இருந்தா உள்ள நுழையும் போதே சென்ஸ் பண்ணிடுவாங்க. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அதுதான் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம். சவுளு நிமித்தம் தேவனுக்கு துக்கம் நடந்த உடனே, ஒருவேளை உங்க கணவர் செய்கிறது கர்த்தருக்கு துக்கமா இருக்கலாம், ஒருவேளை உங்க குடும்பத்தினர் செய்யற சில காரியங்கள் தேவனுக்கு துக்கமா இருக்கலாம், தேவனை வேதனைப்படுத்தலாம், கர்த்தருடைய கோபத்தை என்ன பண்ணலாம், ஆனா உடனே உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசுவார், அவன் செய்கிறது எனக்கு துக்கமா இருக்கிறது. உடனே நீங்க அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? திறப்பை அடைக்கவும், சுவர் அடைக்கவும், ஆமே, திறப்புல நிற்கவும், நான் ஒருவனை தேடுறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, திறப்புல அதை அடைக்கிறதுக்கு, சுவரை அடைக்கிறதுக்கும், அது வந்து இங்கிலீஷ்ல நான் தியானிச்சுட்டு இருந்தேன் சமீப காலத்துல, அந்த கேப்ல நிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்ல நிக்கிறதுக்கும் இந்த சுவரை அடைக்கிறதுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு 1 கோடி பேரை தேடினேன், நான் 1 லட்சம் பேரை தேடினேன், நான் 1000 பேரை தேடினேன், 100 பேரை தேடினான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்பனா ஆண்டருடைய உள்ள எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்களேன். ஒருத்தர் கூட இல்லாததுனால்தான் ஆண்டவர் ஒருத்தரையா தேடுறார். ஆமா தானே? நம்ம கூட சொல்லுவோம்ல, ஒருத்தர் எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னாங்களா? அல்லேலூயா. அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் சில பாதைகளில் கடந்து போகும்போது நான் பெண்களுக்கு எப்பொழுதுமே சொல்கிற ஒரு ஆலோசனை தான், உங்கள் குடும்பமோ, உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பமோ, உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களோ இல்லை பிள்ளைகளோ ஏதோ ஒரு கஷ்டத்தின் வழியாக போகிறாங்க அப்படின்னா உடனே அவங்க கஷ்டங்களை மிகைப்படுத்தி பேசக்கூடாது. ஆமீன். அந்த கஷ்டத்தின் வழியாக ஒருத்தங்க போகும் பொழுது உனக்கு இதனால தான் வந்துச்சு, உனக்கு அதனால தான் வந்துச்சு அப்படின்னு அவங்களை என்ன பண்ணக்கூடாது. ஒருவேளை அவங்க அனுபவிக்கிற அந்த கடுமையான பாதைகளுக்கு காரணம் அவர்கள் எடுத்த சில முடிவுகளாக இருக்கும்னு உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னா
நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த பிள்ளைய தனியாக கூப்பிட்டு போய் சொல்லலாமே தவிர, பொது வெளிகளில் ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லைன்றதுக்காகவோ, இல்லை அந்த பிள்ளைக்கு குறித்த வயதில் திருமணம் ஆகலைன்றதுக்காகவோ, இல்லை அவங்க வீட்டில் அவங்க புருஷன் நல்லா சம்பாதிக்காதவராக இருக்கிறதுக்காகவோ, இல்லை அவங்களுக்கு ஒரு வீடு வாசல், உங்களுக்கு வீடு வாசல் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வீடு வாசல் இல்லாது இல்லாமல் இருக்குது அப்படின்றதுக்காகவோ ஒருவரை மட்டுப்படுத்தி பேசவே கூடாது. அல்லேலூயா. ஆமே. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வசனம் சொல்லுது, நம்ம ஜபத்தை கேட்குறவர் மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, மோவாபியர்கள் உன்னை குறித்து பேசினதை நான் கேட்டேன். என்னவா நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம பேசுறதுதான் ஆண்டவர் கேட்கிறாருன்னு, நம்ம ஜபத்தை மட்டும்தான் இல்லை, மோவாபியர்கள் இஸ்ரவேலர்களை குறித்து பேசிக்கிட்டாங்களாம், இவங்க ஆண்டவர் இவளை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, பேசி கொண்டிருக்கிறாங்க. இது இஸ்ரவேலர்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அதற்காக அவர்களை நியாயம் தீர்க்கும்படி கர்த்தர் எழுந்தருளினார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஏன்னா நம்ம தான் ரொம்ப அதிகமாக, பெண்கள் தான் அதிகமாக என்ன பண்ணுவோம், கதை பேசும். அதனால ஒரு விஷயத்த நம்ம மனதில் எப்பவுமே நினச்சிக்கணும், எப்பொழுதுமே ஒருவர் கடினமாக பாதையில் போகும் பொழுது முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்யணும், முடியலன்னா அமைதியாக இருந்துடணும். அதுதான் நம்ம செய்கிற நன்மை. அல்லேலூயா. இல்லை, அந்த பிள்ளைகளுக்காக ஊக்கமாக ஜபம் பண்ணுங்க, உங்கள் ஜபங்களினால் அந்த குடும்பம் கட்டப்பட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு நாளும் ஸ்திரீகள் இடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கை உயர்த்தி சொல்லுங்க, நான் கற்றவளாக இருக்கணும் ஆண்டவரே, என் வார்த்தைகள் கட்டுகிற வார்த்தைகளாக இருக்கணும் ஆண்டவரே, என் கைகள் கட்டுகிற கைகளாக இருக்கணும் ஆண்டவரே, எந்த குடும்பத்தை எந்த மனுஷரும் நான் இடிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஸ்தானம் என்னதுன்னு நமக்கு தெரிய ஆரம்பித்தாலே, கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிற அபிஷேகத்தினுடைய அளவு என்னதுன்னு தெரிய ஆரம்பித்தாலே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுலபமாக ஜெயிச்சிடலாம். ஆமேன். ஆமேன். நான் தூசியில் உட்கார அழைக்கப்படலை, கர்த்தர் எனக்கென்று ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் எழுப்பி என்ன சொல்கிறார், இப்போ கீழே உட்காந்துருக்கிறவங்கள எழுப்பி இந்த சேர் மேலே. அதுதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுறது. அல்லேலூயா. உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆமேன். நீங்கள் உங்களை தெல்லுப்பூச்சின்னு சொன்னால் கூட கர்த்தர் உங்களை தெல்லுப்பூச்சியாக பார்க்கல. ஆமேன். நீங்கள் உங்களை புழுன்னு சொன்னால் கூட கர்த்தர் உங்களை புழுவாக பார்க்கல. இதே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நான் ஒரு மெசேஜ் எடுத்திருக்கிறேன், வசனம் சொல்லுகிறது இல்லை, யாக்கோபென்னும் சிறுப்பூச்சியே, அப்படி தானே இருக்குது, யாக்கோபென்னும் சிறுப்பூச்சியே சிறு கூட்டமே பயப்படாது அப்படின்னு ஆண்டர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறார். ஆனால் ஆரம்பித்த கர்த்தர் நீ சிறு பூச்சியாகவே இரு, சிறு கூட்டமாகவே இருன்னு சொல்லலை. அடுத்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை செய்கிறேன். அல்லேலூயா. ஆமே. உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் யார் பெரியாலோ அவங்க கையை போய் பிடிச்சிக்குவாங்க, ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் சின்னாலோ அவங்க கையை வந்து பிடிச்சிக்குவாங்க. அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவர்கள்லாம் என்ன பெரிய 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 கூட்டத்தின் மேலே கண்கள் வைப்பாங்க, நம்ம அப்பாவுக்கு சின்ன கூட்டத்தின் மேலே தான் கண். அல்லேலூயா. பயப்படாத, நான் உனக்கு துணை செய்கிறேன்னு கர்த்தர் சொல்லிட்டு அடுத்து ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குவோம். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, பூச்சி இல்லைங்க நீங்க, யந்திரம். ஆமே. இயேசு உங்க கைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடிதான் நீங்க பூச்சி, இயேசு கைப்பிடித்ததுக்கு அப்புறம் யந்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தூசியா பூச்சா மண்ணுக்குள்ள இருக்கிற உங்களை எடுத்து எந்திரம் என்கிற ஸ்தானத்துல அமர வைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆமென். இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது, இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் போது சொல்லுவேன், இந்த பழைய பல்லெல்லாம் பிடுங்கி, பழைய பல்ல பிடுங்கினாதான் புது பல்லு வரும். ஆமாவா இல்லையா? கரெக்டா இல்லைங்களா? எத்தனை பேருக்கு பல்லு பிடுங்கியிருக்காங்க? ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால கேட்குறேன், பல்லு பிடிங்கிருக்காங்களா? இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு தெரியுமா, இந்த பழைய பல்லெல்லாம் எப்படிப்பட்ட பல் தெரியுமா, இந்த பல்லு எப்ப பார்த்தாலும் புலம்பினே இருக்கும். இந்த பல், இந்த பல் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஜபத்திலேயே ஒரு அற்புதமான ஜபம் என்ன தெரியுமா, நிறைய பேர் ஜபிக்கிறது, நான் அந்த ஜபத்துக்கு என்ன, கோழி மூட்டி ஜபம். உங்க ஊர்ல எப்படி சொல்றாங்கன்னு தெரியல, ஏன்னா இந்த ஊர்ல பேச்சு டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லாங்குவேஜ் கேட்கும் போது நானும் இந்த கணவர்கிட்ட சொல்லி சொல்லி, எப்போ ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்தா, எப்போ அக்கா மீட்டிங், இந்த மீட்டிங்க்கு வர்றதுக்காக எப்பவும் மீட்டிங், நாங்கள் வந்து இபிபி ஓன் போடுவோம்,
அவள் இபிபிஓஎம் எப்போவும் மீட்டிங் அப்படின்னு அனுப்பிச்சிருந்தா, எனக்கு ஒரே சிரிப்பு. அப்படின்னா கோழி முட்டி ஜவனா உங்க எப்படி சொல்வீங்க அதை? மற்றவர்களை பற்றி சொல்லி சொல்லி சொல்லி, ஆண்டவரே ஆண்டவரே பாருங்கப்பா, ஆண்டவரே என் மாமியாரை பாருங்க, என் மருமகளை பாருங்க, என் நாத்தனாரை பாருங்க, அவ தாண்டவரே காரணம், இவ தாண்டவரே காரணம், இவர் தாண்டவரே காரணம், அவர் தாண்டவரே காரணம். ஆவிக்குரிய ஒரு ஸ்திரீ அப்படியெல்லாம் காரணம் காண்பிக்கவே மாட்டா. அல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரியவர்கள் சகலத்தையும் நிதானித்து அறிவார்கள். கர்த்தர் உங்களை உன்னதங்களில் உட்கார பண்ணியிருக்கிறார். ஏதோ நீங்க பூமியில சேர் போட்டு உட்கார்றவங்க இல்லை, நீங்க உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார். பிரசன்ட் டென்ஸ்ல அந்த வார்த்தை எழுதியிருக்கு. எங்க உட்கார்ந்திருக்கீங்க? உன்னதத்துல உட்கார்ந்திருக்கிறீங்க. யாரோட உட்கார்ந்திருக்கிறீங்க? தேவாதி தேவனோடு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தெபோராலாலேயே, அந்த அம்மா பெற்ற அபிஷேகத்தாலேயே 40 வருஷம் அமைதியை இந்த தேசத்துக்கு கொண்டு வர முடியும்னா, புதிய ஏற்பாட்டு உங்களால எவ்வளவு கொண்டு வர முடியும்? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்குள்ள இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. தெபோராளுக்கு கிடைக்காத மேன்மைகள் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. தெபோராளுக்குள் இல்லாத ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்களுக்கும் எனக்குள்ளும் இருக்கு. கர்த்தர் இன்றைக்கு உங்களை எப்படி ஆக்க போறாரு? புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்ற போகிறார். இன்னைக்கு கர்த்தர் பூச்சி எல்லாம் மாற்றும். அல்லேலூயா. நீங்க வீட்டுக்கு போகும் பொழுதே இதுவரைக்கும் எதை பார்த்து பயந்தீங்களோ அது உங்களை பார்த்து இனி பயப்படும். அல்லேலூயா. ஐயோ மந்திரம் வச்சுட்டாங்களோ, சூனியம் வச்சுட்டாங்களோ, அது வச்சுட்டாங்களோ, ஏவல் வச்சுட்டாங்களோ, இப்படியெல்லாம் பயப்படுறீங்க இல்ல, இதெல்லாம் இப்ப உங்களை பார்த்து பயப்பட போகுது. பூச்சியா இருந்தாதான் எதை பார்த்தாலும் பயப்படணும், எந்திரமா இருந்தா மழைய பார்த்து கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் எந்திரங்களை ஏன், அந்த வசனத்துல இருக்கு, கர்த்தர் எந்திரங்களை ஏன் தெரியுமா உருவாக்குறாரு? மலைகளை நொறுக்குவதற்கு. அல்லேலூயா. மலைனா இன்னைக்கு நேத்து முளைச்ச செடி மாதிரி கிடையாது, வருஷ கணக்கில் ஒரே இடத்துல இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த மலை நின்று வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி இந்த மலை ஒரு தடையாக இருக்குல்ல. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கர்த்தர் உங்களை எழுப்ப போகிற அந்த எழுப்புதலின் அபிஷேகம், இந்த மலைகளை நொறுக்குவதற்கான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றி கொண்டிருக்கிறார். பல வருஷ போராட்டங்கள், எதிரே நிற்கிற சகல வல்லமைகள், சத்ருவின் சகல தந்திரங்கள், தலைமுறை தலைமுறையாய் வருகிற சாபங்கள், இயேசுவின் நாமத்தில் நொறுக்குவதற்கான அபிஷேகம் உச்சந்தலையின் மேல கர்த்தர் ஊற்றுகிறார். மேல பால்கனி மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஷதா ரபா லீதாரா பெற்றுக்கொள்ளுங்க. இனி நீ பூச்சி அல்ல, இனி நீ தூசியில் கிடக்கிறவள் அல்ல. வீற்று, எழு எழு சியோன் குமாரத்தியே, எழுந்து உன் ஸ்தானத்தில் வீற்று. நீ ஒரு தீர்க்கதரிசியாய் அழைக்கப்பட்டவள், நீ ஒரு ராஜாத்தியாய் அழைக்கப்பட்டவள். ஓ, நீ போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுள்ள எந்திரமாய் அழைக்கப்பட்டவள். ஷகா தாரா பாலா தாரா பா, தூசியை உதறு, பழையவைகளை உதறு. இயேசுவின் நாமத்துல கசப்புகளை கர்த்தர் இருதயத்திலிருந்து எடுக்கிறார். பழைய நினைவுகள், பழைய போராட்டங்கள், பழைய வாழ்க்கைகள், பழைய சுபாவங்கள், பழைய வார்த்தைகள், சகலமும் இப்பொழுதே புதிதாவதாக. புதிய பற்கள், புதிய பற்கள், ராகா தாரா பாஷி காதாரா பெற்றுக்கொள். புதிய பற்களை பெற்றுக்கொள், புதிய பாஷையை பெற்றுக்கொள், புதிய பாஷை, புதிய அபிஷேகம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும், பழையவைகளை ஒழிந்து போகட்டும். ஷகா தாரா பாதா ராபா லீஷேகாதா நீகாதா ராபாலா ஷீகாதா ராபோதரே நீகாலா ஷீபாதா நாசே காலாபா புரிபா லீஷே தரா சேரபா. புதிய காரியத்தை செய்கிற கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். புதுசு புதுசா கர்த்தர் செய்ய போகிறார். புதிய பாதைகள் உனக்காக திறக்குது. அந்த மலைகளை நொறுக்கு, அதன் வழியாக ஒரு பாதையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். பேசு, நல்ல அந்நிய பாஷையில் பேசு. எல்லாரும் வாய்களை திறந்து மலையை நொறுக்குங்க, மலையை நொறுக்குங்க, அந்த மலையை நொறுக்குங்க. உங்களை பயமுறுத்துகிற மலை, உங்களை முன்னேற செய்ய விடாமல் உங்களை அடக்கி கீழே தள்ளுகிற அந்த மலை நொறுக்கப்படட்டும். அல்லேலூயா. யாரால அப்படி சொல்ல முடியும் தெரியுமா? உண்மை உள்ளவளாலதான் அப்படி சொல்ல முடியும். அல்லேலூயா. அவ என்ன, நான் சமாதானமும் உண்மையுள்ளவளா இருக்கிறதுனாலதான் யோவாபு அவள் மேல கை போட கர்த்தரை இடம் கொடுக்கல. ஆமென், ஆமென். சமாதானமும் உண்மையும் உள்ள ஸ்திரீயா நீங்க இருந்தீங்கன்னா எந்த சத்துருவின் வல்லமையும் உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. தேவையில்லாததை நம்ம குடும்பத்திலிருந்து தூக்கி எறியணும். நிறைய பெண்களுக்கு சுத்திகரிக்கணும் குடும்பத்தை.
குடும்பத்தை சுத்திகரிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை தன்னோட வாழ்ந்த காலத்துல ரொம்ப அற்புதமான வார்த்தை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, அவனுடைய சரக்கு எதுவுமே என்கிட்ட இல்ல. எவ்வளவு அழகா சொல்றார் ஆண்டவர் இல்ல, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்கிட்ட ஒண்ணுமே அவனுடையது இல்லை. அவன் கிட்ட வந்து அவன் என்கிட்ட வந்து சொல்லவே முடியாது. உங்க வீடுகளுக்குள்ள உலகத்தின் எந்த கிரியைகளும் இருக்கக்கூடாது, பிசாசனுடைய எந்த கிரியைகளும் இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணுடைய பொறுப்பு அதெல்லாம் சுத்திகரிக்கணும். அவ சேபாவின் தலையை வெட்டி கீழே தள்ளுறா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் யோவாப் இந்த பட்டணத்துக்குள்ள வருகிறதற்கு உரிமையே இல்லை. அவனுடைய சரக்கு உள்ள இருந்தா தான் அவனுக்கு உள்ள வரணும்னு தோணும். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் தூசியில உட்கார கர்த்தர் என்னை அழைக்கல, என்னை கர்த்தர் ஆசனத்தில் உட்கார்வதற்கு அழைத்திருக்கிறார். அதான் அழகா அந்த வசனம் சொல்லு, தூசியை உதறிவிட்டு எழு, சியோன் குமாரத்தியை வீற்றிரு, வீற்றிரு. இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில் நீங்க மறக்கவே கூடாது. எனக்கு கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். எப்படி தேவன் ஒரு சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாரோ, எனக்கும் அப்படி ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் பரலோகத்துல ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே. நம்புறீங்களா? எத்தனை பேர்? அல்லேலூயா. எடுத்து 62 ஏசாயா 62 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு உங்க ஸ்தானத்தை முதலாவது காண்பிச்சேன், இப்ப உங்களுக்கு பெயர் சூட்டு விழா. எத்தனை நடந்திருக்கா உங்களுக்கு பெயர் சூட்டு விழா? நடந்ததில்லை, இன்னைக்கு கர்த்தர் நடத்திவே போறார். ஆமே. ஆமா, 62:4 வாசிக்கலாமா யாராவது ஒருத்தர்? 62:4 நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாலான தேசம் எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். ஹல்லேலூயா, ஆமே. இந்த வசனம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம். என்னன்னா, இதுவரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கைவிடப்பட்ட தேசம், பாழான தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனத்துக்காக கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சிருக்கார், செஞ்சிருக்காரா இல்லையா? செங்கடலை ரெண்டா பிளந்தார், அவங்களுக்காக எத்தனை ராஜாக்கள் அழிச்சார், எத்தனை காரியங்களை கர்த்தர் செய்தார். மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார், யோர்தானை பிரிச்சார், எரிகோவை சாய்த்தார், இப்படி பல காரியங்களை செய்தும் இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்ததுனால கர்த்தர் என்ன பண்ணிட்டார் கொஞ்ச காலத்துக்கு. இப்ப இவங்க எல்லாரும் பார்த்து, இப்ப சுற்றி இருக்கிற, யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் நடுவுல இருக்கு, சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேலை பார்த்து ஒரு பேர் வைக்கிறாங்க இஸ்ரவேலுக்கு, என்னன்னா, இவ கைவிடப்பட்டவள், இவ பாழாய் போனவள். இப்படி ஒரு டேர்ம், இப்படி ஒரு பெயர் அவளுக்கு வைக்கப்படுது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு வந்து உங்களை ஆசனத்துல உட்கார வச்சுட்டார். நான் சொல்றத நீங்க இமேஜின் பண்ணிட்டே வரீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க எங்க உட்காந்துருந்தீங்க? தூசியில. எழுப்பிட்டாரு, உதறிட்டீங்க, இப்ப சேர்ல என்ன மாதிரி உட்காந்துட்டீங்க. இப்ப சேர்ல உட்கார்ந்த உடனே கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்றாருன்னா, புதிய பேரை வைக்கிறார். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையை பார்த்தவங்க, உங்க குடும்பத்தை பார்த்தவங்க, உங்களை பார்த்தவங்க எல்லாம் பாவம், கைவிடப்பட்டவள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இனி உங்களுக்கு அந்த பெயர் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, இனி உங்களை கைவிடப்பட்டவள் யாரும் சொல்றது இல்லை, உன்னை பார்க்கிறவர்கள்லாம் ஹெப்சிபான்னு சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா. ஹெப்சிபானா என்ன அர்த்தம்? கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாருமா இந்த மகளை, கர்த்தர் ரொம்ப இந்த ஸ்திரீயை நேசிக்கிறார், இந்த அம்மாவை ரொம்ப நேசிக்கிறார், இந்த பிள்ளையை ரொம்ப நேசிக்கிறார். நீங்க பாத்தீங்களா வேத புத்தகத்துல, மரியாள் மார்த்தாள்னு சகோதரி இருந்தாங்க, இருந்தாங்களா இல்லையா? அந்த சகோதரிகளுடைய சகோதரனாகிய லாசரு மரிச்சு போது இயேசு அழுதார். ஆமா தானே? இயேசு வந்து அழுத உடனே அங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, சுற்றி இருக்கிற எல்லாரும் இயேசு அழுறத பார்த்து என்ன சொன்னாங்க, ச்சே எவ்வளவு நேசிக்கிறாரு இவங்கள, எப்படியா உங்களை பார்க்குற எல்லாரும் அப்படி சொல்ல போறாங்க. அல்லேலூயா. இந்த குடும்பத்தை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார், இந்த ஸ்திரீயை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். கர்த்தர் ஒருத்தரை நேசிச்சா நாற்றமடிச்சாலும் அந்த வாழ்க்கையை உயிர்ப்பித்து கொண்டு வர கர்த்தராலே ஆகும். உங்க வாழ்க்கை எவ்வளவு நாற்றமுள்ள வாழ்க்கையா இப்பொழுது இருந்தாலும், ஏசு இன்னைக்கு உங்களை எப்சிபான்னு அழைச்சு நாற்றமெல்லாம் மாற்றி நறுமணமா மாற்ற போறாரு.
இதுவரையும் உங்களை பார்த்தவங்க முகம் திருப்பி போனாங்கல்ல, இனி உங்க அருகில வந்து நிக்க ஆசைப்படுவாங்க. அல்லேலூயா. இனி உங்களை இதுவரைக்கும் உங்களை பார்த்தவங்க நீங்க யாருனே தெரியாத மாதிரி முகம் திரும்பினாங்கல்ல, இனி இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எப்சிபாவாய் மாறும் பொழுது, உங்களுக்கு புதிய நாமம் கொடுக்கப்படும் பொழுது, உங்கள் அருகில் வந்து நிற்க, உங்கள் வீட்டுக்கு வர, உங்கள் உறவை மறுபடியும் புதுப்பித்து கொள்ள அநேகர் உன்னை விட்டு போனவர்கள் உன்னிடத்தில் திரும்பி வருவார்கள். உன்னை விட்டு போனவர்கள் உன்னை திரும்பி வருவார்கள். உன்னை கைவிடப்பட்டவள் என்று பட்டம் சூட்டினவர்கள் இவள் எப்சிபா என்று சொல்லுவார்கள். எல்லாரும் எலிசபெத் பார்த்து சொன்னது அவள் ஒரு மலடி அப்படிதானே சொன்னாங்க. எந்த அளவுக்கு அவளை மலடின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, கேப்ரியலே சொல்றாரு. என்ன சொல்றாரு? மரியாள் கிட்ட போய் சொல்லும் போது என்ன சொல்றாரு? எப்படி சொல்லியிருக்கலாம், எலிசபெத்துக்கு 6 மாசம். கண்டென்ட் என்ன? எதை டெலிவரி பண்ணும்? விசுவாசத்தை, மரியாளுடைய விசுவாசத்தை தூண்டணும். அதுக்கு மரியாளுக்கு ஒருத்தரை காண்பிக்கணும். பாருமா, எலிசபெத் வயசானவங்க, வயதான எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருக்கலாமா? சகரியாவின் மனைவியாகிய எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருக்கலாமா? அப்படியெல்லாம் சொல்லலை. மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். உலகம் மலடின்னு அவளுக்கு ஒரு பேர் வச்சுச்சு, கர்த்தர் இப்ப அவளுக்கு பிள்ளத்தாச்சின்னு ஒரு பேர் வைக்கிறார். அல்லேலூயா. உலகமும் சொசைட்டியும் உங்களுக்கு என்ன பேர் வச்சுன்னு எனக்கு தெரியல. ராசி இல்லாதன்னு ஒரு பேர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டா, இயேசுவின் நாமத்துல இவளால் எனக்கு ஆசீர்வாதம் வந்ததுன்னு சொல்ற மாதிரி கர்த்தர் மாற்றுவார். நீ இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பமே இப்படி ஆயிடுச்சுன்னு உங்களை பார்த்து கை நீட்டின மனுஷர்கள், நீங்க இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு உபகாரமுள்ள ஒரு ஸ்திரியாய், உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை மாற்ற விரும்புகிறார். இனி நீ கைவிடப்பட்டவள் என்று அழைக்கப்படுவதில்லை, உனக்கு ஒரு புதிய நாமத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இனி நீ எப்சிபா, கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம், கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் ஒருத்தரை நேசிச்சா அவங்கள தேடி வந்து அவர்களை மறுபடியும் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. இத்தனை வயசுல ஒரு அம்மா கர்ப்பம் தரிக்க வாய்ப்பே இல்லை, ஆனா கர்த்தர் கர்ப்பத்துல பிள்ளையை கொடுத்தார். 4 நாளைக்கு அப்புறம் செத்த சரீரம் உயிர்த்தள வாய்ப்பே இல்லை, ஆனா கர்த்தர் உயிர்த்தள செய்தார். உங்க வாழ்க்கையில வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு எதையெல்லாம் சத்துரு சொல்லுகிறானோ, இன்றைக்கு அவைகள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் உயிரை கொடுப்பாராக. செத்த கர்ப்பங்களுக்கு கர்த்தர் உயிரை கொடுக்கிறார். பலவீனமுள்ள கர்ப்பங்கள் இங்கே இருக்குமானா, இயேசுவின் நாமத்துல பலன் அடைவதாக. மலடி என்று சொல்லப்பட்ட உனக்கு கர்த்தர் கர்ப்பத்து பிள்ளத்தாச்சாய் உன்னை மாற்றுகிறார், உன்னை மாற்றுகிறார் இயேசுவின் நாமத்துல. இந்த கூட்டம் முடிந்ததற்கு பின்பாக இந்த கூட்டத்திற்கு வந்த அநேக மலட்டு கற்பங்களுக்குள்ளாக கர்த்தர் பிள்ளைகளை கொடுப்பாராக. உன் கற்பத்திலிருந்து ஒரு வித்து தோன்றி அது சத்துருவுக்கு சவாலாய் மாறப்போகிறது. நீகா பாலா தீரா பா ஷீகா தாரா பாலா பா நீகா தாரா பாலா. நாற்றம் எடுக்கிற சில வாழ்க்கையை கர்த்தர் காண்பிக்கிறார். மனுஷர்கள் வர விரும்பாத சில குடும்பங்களை கர்த்தர் காண்பிக்கிறார் இயேசுவின் நாமத்துல. அதெல்லாம் கர்த்தர் நற்கந்தமாய் மாற்ற போகிறார். மரித்த லாசரு பக்கத்துல ஒருத்தரும் போல, ஆனா அந்த சுவிசேஷ புத்தகத்துல வாசிங்க, அடுத்த அதிகாரத்துல லாசருவை பார்த்த அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கைய பார்த்து அநேகர் இயேசுவின் மேல விசுவாசம் வைக்க போறாங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற அற்புதத்தை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிற அநேகர் இயேசுவின் மேல விசுவாசம் வைக்க போறாங்க. இனி நீ ஹெப்சிபா என்றும் இனி நீ பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். உன்னை பாழாக்கினவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், புறப்பட்டு போகிறார்கள். நீ பாழாக்கப்பட்டவள் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, கர்த்தர் உனக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறார். நீ மலடி அல்ல, நீ கூனி அல்ல, நீ பிசாசு பிடித்தவள் அல்ல. அந்த மகதலேனா நான் மரியாதை பார்த்தவங்க அவளுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க? பிசாசு பிடிச்சவ. ஏன்னா ஒரு பிசாசு இல்லை அந்த அம்மாக்குள்ள, 7 பிசாசு. அப்ப உலகம் அவளுக்கு என்ன பெயர் வச்சிருக்கோம்? பிசாசு பிடிச்சவள். ஆனா கர்த்தர் அவளை சந்தித்த பொழுதோ அவள் பெயரை கர்த்தர் மாற்றுகிறார். நீ பிசாசு பிடிச்சலம்மா, நீ சுவிசேஷகி. அல்லேலூயா. இயேசுவை முதல்ல பார்க்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார்.
கூனியாய் ஒரு ஸ்திரீ ஆலயத்துக்குள்ள வருகிறா. அவளுக்கு கூனி அப்படிதானே இருக்கு அந்த பேர். அந்த அம்மா பேர் பைபிள்ல எழுதல. வேதமும் எப்படி சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது, கூனி. ஆனா அவளை கர்த்தர் அப்படியே விடல, அவளுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றார், இவளும் எப்படி இருக்கா, ஆபிரகாமின் குமாரத்தி ஆயிருக்கிற கூனியா இருந்தவளுக்கு புது பேரை கர்த்தர் கொடுக்கிறார், ஆபிரகாமின் குமாரத்தி. எத்தனை பேர் நம்புறீங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு பெயர் மாற்றம் நடக்குது, எனக்கு இன்னைக்கு ஒரு பெயர் மாற்றம். இனி நீ சாராய் அல்ல சாரால் என்று அழைக்கப்படுவாய், இனி நீ கூனி அல்ல ஆபிரகாமின் குமாரத்தி என அழைக்கப்படுவாய், இனி நீ மலடி அல்ல கர்ப்பவதி என்று அழைக்கப்படுவாய். இயேசுவின் நாமத்துல கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய நாமத்தை உங்க ஒவ்வொருத்தருக்கும் தருகிறார். ஆமென். இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி உங்க தலைய கர்த்தர் உயர்த்துகிறார், இந்த உறவுகளுக்கு முன்னாடி உங்க தலைய கர்த்தர் உயர்த்துகிறார். நீங்க சொல்ல போறதுல கர்த்தர் என்ன நேசிக்கிறாருன்னு உங்களை பாக்குறவங்க சொல்ல போறாங்க, கர்த்தர் இவளை அதிகமாய் நேசிக்கிறார். உன்னை பகைத்தவர்கள் சொல்ல போறாங்க, இயேசு உன்னோடு இருக்கிறார். உன்னை விட்டு போனவர்கள் சொல்ல போறாங்க, இயேசு உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. பஞ்சகாலம் வந்த உடனே ரூத் பெட்டியை கட்டிட்டு, நஹோமி பெட்டியை கட்டிட்டு பிள்ளைய கூட்டிட்டு போயாச்சு. ஆனா அந்த பஞ்சகாலத்திலும் பெத்லகேமை விட்டு போகாத ஒரு கூட்டம் இருந்துச்சு. இருந்துச்சா இல்லையா, இருந்ததா இல்லைங்களா சகோதரிகளே, உண்மைதானுங்க. நஹோமி போன மாதிரி நிறைய குடும்பம் போகல, அங்க சில குடும்பங்கள் இருந்தது. பஞ்சமே ஆனாலும் பெத்லகேமை விட்டு போவது இல்லை. எனக்கு அற்புதம் நடக்கலனாலும் இயேசு விட்டு போறதில்லை. எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்றதுனால இயேசு விட்டு போகணும் கூட்டம் நீங்க இல்லை, இன்னும் பெத்லகேமில் தான் இருக்கீங்க, இன்னும் இயேசுவோட தான் இருக்கிறீங்க. பஞ்சம் தான் ஆனால் இயேசுவோடு இருக்கிறீங்க, பட்டினி தான் இயேசுவோடு இருக்கிறீங்க, வியாதி தான் இயேசுவோடு இருக்கிறீங்க, குறைவு தான் இயேசுவோடு இருக்கிறீங்க. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு, உங்களை கர்த்தர் சந்திச்சாருன்னு உங்களை விட்டு போன நஹோமி கேள்விப்படுவா. என்ன கேள்விப்பட்டா, கர்த்தர் பெத்லகேமில் உள்ளவர்களை சந்தித்தார், இயேசு உங்களை சந்திக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, அப்பாவுமை விட்டு பிரியாமல் இருக்கிற என்னை சந்தியும், வாய் திறந்து கேளுங்க, என்னை சந்திங்கப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா. மரியாலையும் மார்த்தாலையும் லாசரையும் கர்த்தர் எவ்வளவு நேசிச்சாருன்றத அவரை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்தது போல கர்த்தரை உங்க காண செய்வார். நம்புறீங்களா, அதுதான் ஹெப்சிபா. உங்க ஸ்தானத்திலையும் உட்காந்துட்டீங்க, உங்க பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் முடிக்க போறேன், டைம் ஆயிருச்சு. உங்க பவர், கடைசியா ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாமா, உங்க பவர் மீகா எடுத்தவங்க எனக்காக வாசிங்க. மீகா 4:13 அவ்வளவுதான், இந்த வசனத்தோடு நம்ம முடிக்க போறோம். சியோன் குமாரத்தியே நீ எழும்பி போரடி, நான் உன் கொம்புகளை வெண்கலமாக்குவேன், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அல்லேலூயா. ரெண்டு வார்த்தை இருக்குமே சிஸ்டர், நான் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமாக்குவேன். ரெண்டு வார்த்தை இருக்கு, இரும்பும் வெண்கலமும் ஆக்குவேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உங்களை கர்த்தர் எழுப்பினாரு, ரெண்டாவது உங்களை ஆசனத்துல உட்கார செய்தாரு, மூன்றாவது உங்களுக்கு ஒரு நாமத்தை கொடுத்தாரு, நாலாவது உங்க பவர். ஹல்லேலூயா. உங்க பொசிஷன், உங்க பர்சனாலிட்டி, உங்க பவர். ஹல்லேலூயா. உங்க பவர் என்ன தெரியுமா, நீங்க யாரோ இடிச்ச உடனே உடையிறதுக்கு ஏதோ களிமண் பாத்திரமோ கண்ணாடி இல்லை, அப்படிதானே இருக்கீங்க. இங்க நிறைய ஸ்திரீகள் அப்படிதான், யாராவது ஒரு வார்த்தை சொன்னா உடனே உடஞ்சிருவீங்க. ஆமா தானே, ஆமா தானே, கரெக்டா இல்லையா, எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுவீங்க. யார் என்ன பேசினாலும் அசராத ஒரு சில பேர் இருப்பாங்க, எனக்கு அவங்கள பத்தி தெரியல. என் கணவர் சொல்வாரு, அதிகமா அழுகிற ஆம்பளையும் அளவே அழாத பொம்பளையும் டேஞ்சரஸ் தான். என்னது அதிகமா அழுகிற, இது வந்து சைக்காலஜி, இது பைபிள் வசனம் கிடையாது. அப்புறம் அதே வர பின்குறிப்பு, அப்புறம் வசனம் பேசல கிசனம் பேசலன்னு வாங்க. இது வசனம் இல்லை, அதிகமாக அழுகிற ஆம்பளை அளவே அழாமல் இருப்பாங்க சில பெண்கள். அழுகிறது ரொம்ப நல்லது பெண்களே, அழுகிறது உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கிஃப்ட்டு. ஆனால் கிஃப்ட்டு சரியான பொசிஷனில் வைக்காமல் போயிட்டால் வேஸ்ட் ஆயிரும். ஆமாம் தானே. இந்த சேர் ஒரு நல்ல பொருள் தான்,
இந்த சேர் இப்படி தலைகீழா போட்டா இது எதுக்காவது பிரயோஜனப்படுமா? வேஸ்ட். அந்த சேரை பார்க்கறவங்க எல்லாம் சிரிச்சுட்டு போவாங்க. அப்படிதான் உங்க கண்ணீரும். தலைகீழ போட்டுறாதீங்க. மனுஷருக்கு முன்னாடி போய் நின்னா நீங்க சிரிப்புக்கு தான் ஆளாயிருவீங்க. பிரயோஜனம் இல்லாம போயிடும் உங்க கண்ணீர். இந்த சேர் இப்படி இருந்தாதான் இது மேல உட்காரத்துக்கு ஒரு பிரயோஜனப்படும். அது போலதான் உங்க கண்ணீர். உங்க கண்ணீர் எப்ப தெரியுமா விலையுள்ளதாய் மாறுகிறது? அது தேவ சமூகத்தில் விதைக்கப்பட்டால் தான். மனுஷருக்கு முன்னாடி விதைக்கப்படுறது தலைகீழ சேர போடுற மாதிரி ஒன்னுத்துக்கும் பிரயோஜனமும் இல்லை, பார்க்கிறவர்கள் சிரிக்கவும் சிரிப்பாங்க. மனுஷருக்கு முன்னாடி உங்க கண்ணீரை விடாதீங்க. அல்லேலூயா. விதைக்க வேண்டிய இடத்துல விதைங்க, அறுக்க வேண்டிய இடம் நாளில் கண்டிப்பா அறுப்பீங்க. கண்ணீரோட விதைக்கிறவள் கம்பீரமாய் அறுப்பா. நல்ல நிலத்துல விதைச்சாதான் அறுவடை கிடைக்கும். தேவையில்லாத அந்த அக்கா கிட்ட எல்லாம் சொன்னா அறுவடை கிடைக்காது, ஆப்பு தான் கிடைக்கும். அந்த அக்காவே நம்மளை பத்தி ஏதோ மனசு சரியில்லைன்னு நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்ம சொன்னதை அந்த அக்கா ஊர் தூத்துக்குடி மொத்தமும் போஸ்டர் அடிச்ச மாதிரி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது நீங்க சொன்ன கதையே உங்களுக்கு வரும். யாரோ ஒரு சர்ச்சில் ஒரு அக்கா இருக்காளா, அந்த அக்கா புருஷன் இப்படி இருக்காராம், ஓ நம்ம கதை தானா இதுன்னு உங்களுக்கே தோணும். அதனால அந்த மாதிரி அக்கா கிட்ட சொல்லாம ஆண்டவர்கிட்ட சொன்னா நல்ல நிலத்துல விதைச்ச மாதிரி கண்டிப்பா அறுப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா மனுஷர்கள் உங்கள் கண்ணீரை பார்த்து உங்கள் மேல் பரிதாபப்படுவார்கள். ஆனா கர்த்தர் உங்கள் கண்ணீரை பார்த்து அதை கணக்கில் வைப்பார், கவுண்ட் பண்ணுவார். எவ்வளோ சொட்டு கண்ணீர் வடிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். கண்ணீர் யாவையும் துருத்தில் சேர்த்து, சும்மா சேர்த்து மட்டும் வச்சுக்கிறவர் இல்லை, பலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. பேங்க்ல நீங்க காசு போட்டா உங்களுக்கு தெரியும், ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் நமக்கு தேவையானப்ப அது நமக்கு கிடைக்கணும். அதே போலதான் இயேசுவின் பாதத்துல வடிக்கிற கண்ணீரும் பேங்க்ல காசு போடுற மாதிரி குறித்த காலத்தில் அதனுடைய பலன் உங்கள் கைகளுக்கு சேரும். உங்களுக்கு சேரல, ஒரு எனக்கு சேரவே இல்லை சிஸ்டர், உங்க பிள்ளைகளுக்கு சேரும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க நம்ம பாக்குறோம் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ எழும்பி போரடி. இப்போ நமக்கு என்னன்னா எழும்பியாச்சு, உக்காந்தாச்சு, பேரெல்லாம் கொடுத்தாச்சு, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இப்படியே ஜாலியாக வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்துட்டே இருக்கலாமா? அதுக்காக இந்த பேரும் இந்த அபிஷேகமும் உங்களுக்கு கொடுக்கப்படல. எழும்பி போரடிக்கணும். ஆமே. எழும்பணும், போரடிக்கணும். நான் சொன்னேன் உங்களுக்கு, போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையும் இல்லை, பற்கள் மட்டும் இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களையே இரும்பு வெண்கலமாக கத்தர் மாற்ற போறார். சும்மா யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் இடிஞ்சு விழுகிற பெண்களாக இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தை யார்கிட்டருந்து வருது, அவங்களுக்கு பின்னாடி யார் கிரியை செய்கிறான்னு உங்களுக்கு தெரியும். பெண்களுடைய ரொம்ப வீக்னஸ் பாயிண்ட் என்ன சொல்லுங்கள்? நம்ம அப்பா அம்மா பற்றி பேசவே கூடாது. என்னை பற்றி என்ன வேணால் பேசுங்க, எங்கள் அப்பாவை பற்றி பேசாது, என் குடும்பத்தை பற்றி பேசாது, அப்படி சொல்கிறீங்களா இல்லையா? உங்கள் வீக் பாயிண்ட் அதுதான்னு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ பிசாசுக்கு தெரியும். அதனால கரெக்டாக பிரச்சனை வரும்போது உங்கள் கணவர் வாயிலிருந்து அந்த வார்த்தையை தான் வர வைப்பான். உடனே நீங்களும் அவர் பேசின உடனே நீங்களும் என்ன பண்ணுறது, மெனக்கட்டு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என் அப்பாவை பற்றி பேசாது அப்படின்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சிடணும். என்ன புரிஞ்சுக்கணும்? என் வீக் பாயிண்ட் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ இப்போ தொட்ட உடனே உடையிறதுக்கு நான் கிளாஸ் இல்லைப்பா, நான் இரும்பு. என்னை கர்த்தர் இந்த பெண்கள் கூட்டத்தில் இரும்பும் வெண்கலமாக மாற்றுவேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. நீ இடிச்சு பாரு, நீ தான் விழுவ, நான் நின்றுட்டே தான் இருப்பேன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை கர்த்தர் அப்படி இரும்பு வெண்கலமா மாற்ற போகிறார். இனி யாரும் உங்களை ஈஸியா நொறுக்க முடியாது. எந்த மனுஷருடைய வார்த்தையும் ஈஸியா உங்களை நொறுக்க முடியாது. யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னா அந்த வார்த்தை உங்களை தூங்க விடாம பண்ணாது. ஏன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு பழிக்காது. ஆமா, பழிக்காது. ஏதோ ஒரு எலும்பிச்சு பழத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் வராது. நீங்க வெண்கலம், நீங்க இரும்பு. அல்லேலூயா. நீங்க உங்க மேல விழுறவங்க தான் நொறுங்கி போவாங்க, நீங்க நொறுக்கப்படுவது இல்லை. இதுவரையும் உங்களை நொறுக்கி நொறுக்கி தூசியில உட்கார வச்சான்ல, உடச்சு உடச்சு தூசியிலே இரு, தூசியிலே இரு, தூசியிலே இரு, அதுதான் உன் இடம்னு சொன்னால. இனி தூசியில நீங்க இருக்கிறதுல எழும்பி நிற்க போறீங்க, எழும்பி நிற்க போறீங்க. எழும்பு, நீ எழும்பு. நீ தூசியில் இருக்க அழைக்கப்பட்டவில்ல, நீ வெண்கலம், நீ இரும்பு. கர்த்தர் உங்களை எழுப்பி விடுறாரு இன்னைக்கு. இதுவரை உங்களை நொறுக்குன ஒவ்வொரு சத்துருவின் வல்லமைகளையும் நொறுக்குகிற ஒரு இரும்பாய் வெண்கலமாய் மாற்றுகிறார். ஆமேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமேன்? உங்க பொசிஷன், உங்க பர்சனாலிட்டி. அல்லேலூயா. ஆமேன். உங்க பவர், உங்க ஸ்தானம், உங்க பெயர். அல்லேலூயா.
உங்களுக்கு இருக்கிற வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு காண்பித்திருக்கிறார். எல்லாம் எழும்பி நிற்போமா? எழும்பி நின்று